குட் ஈவினிங் வியூவர்ஸ். இப்போ நான் எதை பற்றின ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னா, கோபத்தின் ரெஃப்ளெக்ஷன், கோபத்தின் பதில் கோபம் அல்ல அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு உண்மை சம்பவம் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஒரு நாள் வந்து புத்தர், கௌதம புத்தர் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த சைடு பயங்கர கோபமாக ஒருத்தர் வந்தாராம். வந்து அவர் புத்தரை வந்து கண்ணா பின்னான்னு திட்டினாராம். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்கிறதுக்கு? நீ அதுக்கெல்லாம் தகுதியானவனே இல்லை, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுறாரு. புத்தர் ஒன்றுமே சொல்லலை, பொறுமையாக அமைதியாக நின்னாராம். நின்றுட்டு புத்தர் கேட்டாராம், இப்போ நீ ஒரு பரிசு பொருள் வாங்கி வச்சுருக்க, அந்த பொருளை ஒருத்தவங்களுக்கு தர்ற, ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கலைனா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த ஆளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாராம். கன்ஃபியூஸ் ஆகி என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருத்தர் கொடுக்குற பரிசு பொருளை அவங்க வாங்கிக்கல அப்படின்னா அந்த பொருள் எனக்கே சொந்தம், ஏன்னா அந்த பொருளை நான் தானே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னானாம். உடனே புத்தர் சொன்னாராம், அதே மாதிரி தான், இவ்வளவு நேரம் நீ என்னை திட்டுன, ஆனால் நீ சொன்ன எந்த திட்டையும் நான் ஏற்றுக்கலை, அதனால் அத்தனை திட்டும் உன்னையத்தான் வந்து சேரும், அதனால் உன் நீ சொன்ன திட்டுகளை நான் ஏற்றுக்காததுனால இந்த திட்டுகள் அனைத்தும் உன்னைத்தான் சேரும், அதனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, திட்டாத, ஏன்னா நான் நீ கொடுத்த திட்டை நான் உனக்கே திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சரிங்களா? நல்லதை விதைச்சா நல்லது திருப்பி வரும், புரியுங்களா? வெறுப்பை காமிச்சிங்க அப்படின்னா, ஒருத்தர் மேலே வெறுப்பை காமிச்சிங்க அப்படின்னா, அவர் அந்த வெறுப்பை ஏற்றுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவர் மேலே காமிச்ச வெறுப்பு உங்களுக்கே திருப்பி வந்துடும். நீங்கள் கோபத்தை காமிக்கிறீங்க, அவர் அந்த கோபத்தை ஏற்றுக்கலை அப்படின்னா அந்த கோபம் உங்களுக்கே திருப்பி வந்துடும். அதனால் நல்லதையே செய்வோம். நன்றி.